ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, க்ராம்ப்டன் பிளிஸ் 3 லிட்டர் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரை அன்பாக்ஸ் பண்ணி அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாக்ஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதுமே நமக்கு இது மாதிரி ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவலை ஓப்பன் பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். யூசர் மேனுவலில் இது மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஷீட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளூ கலர் ஷீட்டில் ஸ்க்ரூவிங் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சர் வீடியோவில் நாம் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நாம் ஹீட்டரை பாக்ஸிலிருந்து வெளியெடுப்போம். வெளியெடுத்துட்டு அதில் இருக்க கவரெல்லாம் பிரித்து எடுத்துடலாம். ஹீட்டர் பார்த்தீங்கன்னா ப்யூர் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹீட்டர் மாடல் பார்த்தீங்கன்னா க்ராம்ப்டன் பிளிஸ் 3 லிட்டர் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர். பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாகவே இருக்குது, நல்லா ஸ்டர்டியாகவும் இருக்குது. அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா இதனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஹீட்டரில் இருக்க ஒயரை பார்ப்போம். ஹீட்டருக்காக பார்த்தீங்கன்னா 3 கோர் ஒயர் கொடுத்துருக்காங்க. இதில் க்ரீன் எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட், ரெட் கலர் பார்த்தீங்கன்னா லைன், அண்ட் பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா நியூட்ரல். ஸோ நாம் இதை வந்துட்டு 3 pin 16 amps ப்ளக்கோடு கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹீட்டர் நாம் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வாட்டர் ஃபுல் பண்ணியிருக்கணும். வாட்டர் இல்லாமல் நம்ம ஹீட்டர் ஆன் பண்ணிடக்கூடாது. ஸோ நாம் இப்போது அந்த ஹீட்டர்லேருந்து வர்ற 3 கோர் ஒயரை இந்த 16 amps ப்ளக்கில் கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பெரிய பின் பார்த்திங்கன்னா க்ரௌண்டு, கீழே இருக்கிற பார்த்திங்கன்னா லைன் நியூட்ரல். ஸோ இப்போ நாம் அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது மாதிரி கிளியராக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. லைன், நியூட்ரல், க்ரௌண்ட் ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் 16 amps ப்ளக்கோட கேப்பை போட்டு டைட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம 16 amps ப்ளக்கை பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு இது மாதிரி 3 ஸ்க்ரூ வேணும் ஃபில்டர் வாலில் மாட்டுறதுக்காக, ஸ்க்ரூ ப்ளக்கோட. அடுத்ததாக ஹாட் அண்ட் கோல்ட் லைன் வேணும். இது இந்த ஹாட் அண்ட் கோல்ட் லைன் ரெண்டுக்குமே சேம் டியூப் யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி டியூபாக வாங்கிக்கோங்க. டெஃப்ளான் டைப் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது மாதிரி ஒரு நிப்பிள் எடுத்துக்கோங்க. இந்த நிப்பிள் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் பைப் கனெக்ட் பண்ணுறக்காக. ஸோ நம்ம இப்போது ஹீட்டர் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலான்னு ஒரு ஏரியாவை பார்க்குறோம். அந்த ஏரியாவை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்த சூஸ் பண்ணி நாம் அந்த ஸ்க்ரூ மார்க்கிங் ஷீட் இருக்குல்ல, அதை அந்த இடத்துல கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். செல்லோ டேப் வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டின அப்புறம் நீங்கள் ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஹீட்டர்லேருந்து வர ஒயர் அந்த ப்ளக்குக்கு எட்டுதா, அப்புறம் ஹீட்டர்லேருந்து வர டியூப் வந்துட்டு இன்லெட் அண்ட் அவுட்லெட் பைப்புக்கு எட்டுதா, அதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்துதான் நம்ம ட்ரில் போட ஆரம்பிக்கலாம். அந்த 3 ஸ்க்ரூ மாட்டணும்ல, அதுக்காக ட்ரில் போடணும். அந்த ஸ்க்ரூ மார்க்கிங் ஷீட்டில் உங்களுக்கு 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க எந்த இடத்துல ட்ரில் போடுறதுன்னு. ஸோ அந்த பாயிண்ட் பார்த்து நீங்கள் ட்ரில் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரில் போடுறேன். இப்படி மார்க்கிங் ஷீட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஸ்க்ரூ பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ ஈஸியாக உங்களால் கீசரை மாட்ட முடியும். இப்போ இந்த ட்ரில்டு ஹோல்ஸில் நாம் ஸ்க்ரூ பண்ணணும். ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்க்ரூ ப்ளக்கை வச்சு அந்த ஹோல்ஸில் சுற்றி வச்சு அடிச்சுக்கலாம் உள்ள. அடித்ததுக்கப்புறம் நம்ம 3 ஸ்க்ரூவை அதில் ஸ்க்ரூ பண்ணிடணும். மெதுவாக அடிங்க. டைல்ஸ் வாலாக இருந்துச்சுன்னா, டைல்ஸில் பட்டுச்சுன்னா டைல்ஸ் உடஞ்சிரும். இப்படி அடித்ததுக்கப்புறம் ஸ்க்ரூ பண்ணிடுவோம். இது மாதிரி ஸ்க்ரூ ப்ராப்பராக இப்படி இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்டரை எடுத்து அந்த ஸ்க்ரூவில் மாட்டிடலாம். மாட்டுறது பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ பொசிஷன் வச்சு நீங்கள் அப்படியே கீழே லைட்டாக இழுத்தீங்கன்னா லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹீட்டர் வந்துட்டு ஷேக் இருக்கா என்னன்ட்டு, ஷேக்கில் எதுவுமே இருக்காது, ப்ராப்பராக ஃபிட் ஆயிரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ அந்த ப்ளக்கை நாம் வந்துட்டு 16 amps சாக்கெட்டில் குத்திடுவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோஸெல்லாம் கனெக்ட் பண்ண போகிறோம். ஹோஸ் கனெக்ட் பண்ணுறக்கு ஹோஸ் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஹீட்டரில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைன் இருக்குல்ல, அது ரெட் கலர் கேப் போட்டிருக்குல்ல, அது வந்து ஹாட் லைன், ப்ளூ கலர் வந்து கோல்ட் லைன், அதுதான் இன்லெட். நீங்கள் கோல்டு வாட்டர் இன்புட் கொடுக்கறது வந்து அந்த ப்ளூ கலர் கேப்பில், ரெட் கலர் கேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் வாட்டர் அவுட்புட்டாக வரும். நீங்கள் டெஃப்லான் டைப் அப்ளை பண்ணிக்கங்க. அதில் அப்ளை பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்க அந்த ஹாட் வாட்டர் கம்பேட்டபிள் டியூப் இருக்குல்ல, அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இன்லெட் அண்ட் அவுட்லெட் போத் ரெண்டுக்குமே சேம் டியூப் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வாட்டர் டெக் ஹாட் வாட்டர் கம்பேட்டபிள் டியூப். நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிருங்க, வாட்டர் லீக் இல்லாத மாதிரி. இப்போ அவுட்லெட் ஹோஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், அதாவது ஹாட் வாட்டர் லைனு பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நாம் இன்லெட் ஹோஸ்க்கான டேப்பை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி நாம் ஏதோ ஒரு வாட்டர் லீக் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். ஆல்சோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீட்டர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீட்டரில் உள்ள டேங்கில் வாட்டர் ஃபில்லாக இருக்கணும். வாட்டர் ஃபில் ஆகாமல் இருந்துச்சுன்னா உள்ளே இருக்க ஹீட்டிங் எலமெண்ட் போயிடும். ஸோ அதுக்காக கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறது வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹீட்டர் ஆன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீட்டர் ஆன் பண்ணியாச்சு. அதில் ரெண்டு லைட் இருக்கும், ஒன்று வந்து ரெட், அது வந்து பவர் லைட், மேலே க்ரீன், அது வந்து ஹீட் ஆகிட்டுருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறக்காக. அடுத்ததான் நீங்கள் ஹீட்டரை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி, அல்லது தண்ணியே இல்லைன்னா டேப்பை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி இண்டிகேட்டர் வச்சு செக் பண்ணிக்கங்க, ஏதோ ஒரு பவர் லீக்கேஜ் இருக்கா அப்படின்ட்டு. இது ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி மெஷர் தான். எக்ஸாக்டாக 3 மினிட்ஸ் ஆகும் இந்த வாட்டர் ஹீட் ஆகிறதுக்கு, இந்த வாட்டர் ஹீட்டரில். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது அந்த க்ரீன் லைட் ஆஃப் ஆயிடுச்சா, மீன்ஸ் அதாவது வாட்டர் ஃபுல் ஹீட் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக அது கட் ஆஃப் ஆயிரும். ஸோ நீங்கள் இப்போது டேப் ஹாட் வாட்டர் டேப் நீக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஹாட் வாட்டர் கிடைக்கும். இங்கே வாட்டர் ரிலீஸ் குறிப்பிட்ட லெவல் ரிலீஸ் ஆனதுமே மறுபடியும் ஹீட்டர் ஸ்டார்ட் ஆயிரும், அதாவது உங்களுக்கு அந்த க்ரீன் லைட் ஆன் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஈஸியாக நீங்களே மாட்டிக்கலாம் உங்கள் பாத்ரூமில் இந்த வாட்டர் ஹீட்டரை. எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. நன்றி, வணக்கம்.